தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சென்னையில பள்ளி சிறுமிகளை பாலியல் தொழில ஈடுபடுத்திய கும்பலை காவல்துறை வந்து கைது பண்ணிருக்காங்க. அதைதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை விபச்சார தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த தகவலின் பேர்ல வளசவாக்கத்துல இருக்க ஒரு லாட்ஜுக்கு வந்து அவங்க ரைடு போறாங்க. அங்க 17 வயது மற்றும் 18 வயது சிறுமிகள் வந்து பாலியல் தொழில ஈடுபட்டதாக தெரிய வருது. அவங்களை வந்து கைது செஞ்சு விசாரிக்கிறாங்க. அப்ப விசாரிக்கும் போதா தெரிய வருது, 37 வயது நதியா என்ற பெண்மணி தான் இந்த பாலியல் தொழில லீடரா இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. நதியாவை விசாரிக்கும் போதா தெரிய வருது, அவங்க மட்டும் இந்த பாலியல் தொழில நடத்தல, அவங்க கூட சேர்ந்து அவங்களோட சகோதரி சுமதி, நதியாவோட கணவர் ராமச்சந்திரா, கோயம்புத்தூரை சேர்ந்த அசோக்குமார், ஜெயஸ்ரீ, மாய ஒளி, ராமச்சந்திரன் என்பவருக்கு வந்து 70 வயசு ஆகுது. இவரோட மனைவி சூர்யா வந்து தலைமறைவாயிட்டாங்க. கைதான இவங்க கிட்ட வந்து 7 போன்ஸையும் ஒரு காரையும் வந்து போலீஸ் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த 2 சிறுமிகளையும் அந்த கும்பல் கிட்ட இருந்து காவல்துறை வந்து மீட்டு அரசு காப்பகத்துல வந்து சேர்த்திருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா இந்த கும்பல் கிட்ட இருந்து ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்றதுக்காகவே காவல்துறை வந்து இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. யார் அந்த நதியா? நதியா ஆரம்ப காலத்துல கஞ்சா விற்பனை, கள்ளச்சாரம் விற்பனை, இந்த மாதிரி தொழில அவங்க ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுல அதிக லாபம் கிடைக்காதனாலதான் அவங்க வந்து பாலியல் தொழில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரங்கள்ல போலீசார் கிட்ட வந்து அவங்க சிக்கி இருக்காங்க. இதனால காப்பகத்துக்கும் அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. காப்பகத்துல இருந்து வெளிவந்த நதியாவுக்கும் ஒரு யோசனை வருது, ஏன் நம்ம இந்த பாலியல் தொழில வந்து நம்ம எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை வருது. இதனால அவங்க வந்து ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி இந்த தொழில வந்து தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. இந்த கும்பல் வந்து கஸ்டமர்ஸை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 17-18 வயசு சிறுமிகளை விரும்புற முதியவர்கள் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து குறி வச்சு அவங்க கிட்ட பேசி அவங்களை கஸ்டமர் ஆக்கிக்கிறாங்க. இந்த தொழில சிறுமிகளை எப்படி ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நதியாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவங்க படிக்கிற ஸ்கூல்ல இருக்கிற சிறுமிகளுக்கு டான்ஸ் கிளாஸ் சொல்லித்தரேன், மேக்கப் கிளாஸ் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல யார் வந்து வீக்கா இருக்காங்களோ அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி 25,000-30,000 காசு கொடுத்து அவங்கள ஆசை காட்டுறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணா உனக்கு இவ்வளவு கிடைக்கும், இப்படி பண்ணா இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசையை மூட்டி அவங்களை வந்து இந்த பாலியல் தொழில நதியா ஈடுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக வந்து கஸ்டமர்ஸ் வந்து சென்னை மட்டும் இல்லைங்க, டெல்லி, கோயம்புத்தூர், ஹைதராபாத், எங்க இருந்தாலும் இவங்க இங்கிருந்து பசங்களை வந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சப்போஸ் அந்த பசங்க போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து வீடியோ இருக்கு, இந்த மாதிரி நீ இந்த தொழில ஈடுபட்டது வீடியோ இருக்கு, உன் வீட்டுல காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாலியல் தொழில ஈடுபட்ட அந்த கும்பல் மேலையும் அவங்களுக்கு கஸ்டமர்ஸா இருந்த ஆட்கள் மேலையும் போலீசார் வந்து போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட சிறுமிகளை அரசு காப்பகத்துல வந்து கவுன்சிலிங் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. படிக்கிற வயசுல படிப்பு மேல கவனம் செலுத்தாம பணம் சம்பாதிக்கிறன்ற ஒரு ஆசையில போனா இந்த மாதிரி தவறான கும்பல் கிட்ட மாட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால வாழ்க்கையே வீணாகும். இதற்கு இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு உதாரணமாக இருக்கு. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.